தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக சரிவு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 640 ரூபாய் குறைந்து 42,680 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுக வேட்பாளருக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒப்புதல் வழங்குவதற்கான படிவம் விநியோகம். அதிமுகவின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமை அலுவலகத்துக்கு வருகை. கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கடல் சீற்றம் காரணமாக 5வது நாளாக கடலுக்கு செல்லாத நாகை மீனவர்கள், 25 கிராம மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் கிராம விஏஓ கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயற்சி, வருவாய் கோட்டாட்சியரின் மிரட்டலால் விபரீத முயற்சி எனத்தகவல். பழனியில் முடிக்காணிக்கைக்கு 150 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை பெறுவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. இந்த இடும்பு கோயில வந்து மொட்டை அடிச்சுட்டு இங்க குளிச்சுட்டு போறதுக்கு 200 ரூபா, 3 ரூபா பிள்ளையாடுல, 5 ரூபா சந்தானத்துல முடிக்கலாம். ஒரு 50 ரூபா 100 ரூபா கேட்கலாம், 200 ரூபா கேட்கறாங்க. அது வந்து வழிமுறையாகவும் இல்ல, அதுக்கு ஒரு டோக்கன் இல்ல, ஒரு பில் இல்ல, அந்த 200 ரூபா யாருக்கு போகுதுன்னு தெரியல. கோவில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் ஆசனூரில் குடியிருப்பு பகுதிக்குள் உலாவரும் ஒற்றை காட்டு யானை, சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பொதுமக்கள் பீதி. எக்காரணத்தை கொண்டும் இந்தியாவிடம் மோத வேண்டாம் என தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா ட்வீட். உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் பங்கை குறைக்கும் வகையில் சில ஊடகங்கள் செயல்படுவதாகவும் காட்டும். ஜம்மு காஷ்மீரில் விரிசலில் விழுந்த கட்டிடங்களை பார்வையிட சம்பவ இடத்துக்கு விரைந்த நிபுணர் குழு, மொத்தம் 21 கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல். அசாமில் குழந்தை திருமணங்களை தடுக்க தொடர்ந்து நடவடிக்கை, 24 மணி நேரத்தில் 2,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் காரின் மேல் ஏறி நின்று ரீல் வீடியோ எடுத்து வெளியிட்ட இளைஞர்கள். வீடியோ வைரலான நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு. தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை ஓபிஎஸ்ஸும் பெற்றுத்தரவில்லை, இபிஎஸ்ஸும் பெற்றுத்தரவில்லை, பிரதமர் மோடியை பெற்றுத்தந்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜான் பாண்டியன் பேச்சு. அமெரிக்க அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் உளவு பலூன் விவகாரம், சீன பயணத்தை ஒத்திவைத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளங்கன். சூரிய குடும்பத்திலேயே அதிக நிலவுகளை கொண்ட கோளாக மாறியது வியாழன். மேலும் 12 நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் 92 நிலவுகளை கொண்டுள்ளது வியாழன் கோ. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் பங்கேற்க பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா பஹ்ரைன் பயணம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் பாகிஸ்தானில் நடக்குமா அல்லது வேறு இடத்துக்கு மாற்றப்படுமா என்பது குறித்து முடிவு செய்ய கூட்டம். சீனாவில் ஆடு ஒன்றை கவ்விச் செல்லும் கழுகின் வீடியோ காட்சிகள், கூரான கால்களால் ஆட்டை அசால்ட்டாக தூக்கிச் செல்லும் கழுகு.
தனது ட்விட்டர் பக்கத்தில் வைத்திருந்த AK-62 என்ற பெயரை நீக்கினார் விக்னேஷ் சிவன். அஜித்தின் 62வது படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் ட்விட்டர் பக்கத்தில் மாற்றம். லோகேஷ் இயக்கத்தில் நடிகர் விஜயின் 67வது படத்துக்கு லியோ என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பதினான்கு ஆண்டு கழித்து ஜோடி சேர்ந்துள்ள விஜய் மற்றும் த்ரிஷா விமானத்தில் பக்கத்து பக்கத்து சீட்டில் அமர்ந்து காஷ்மீர் பயணம். பழனி கிரிவல பாதையில் மேலதாளங்கள் முழங்க காவடி ஆட்டம் ஆடி வரும் பக்தர்கள். தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருகனை தரிசிக்க குவியும் மக்கள். தெப்பத் திருவிழாவை யூடியூபில் நேரலையில் பார்க்க மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு. காலை 10:30 மணி அளவில் துவங்கி தெப்பத்தில் மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை வலம் வர உள்ளதாக அறிவிப்பு. திருப்பதி கோயிலில் தானியங்கி இயந்திரம் மூலமாக லட்டு தயாரிக்க முடிவு. ரிலையன்ஸ் நிறுவனம் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள தானியங்கி இயந்திரத்தை காணிக்கையாக வழங்க உள்ளதாக தகவல். மெக்சிகோவில் தேவனுக்காக குழந்தை இயேசு அர்ப்பணிக்கப்பட்ட நாளான கேண்டல்மஸ் விழா கொண்டாட்டம். திரளான கிறிஸ்தவர்கள் குழந்தை இயேசு சிலையுடன் தேவாலயம் சென்று பிரார்த்தனை. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.